வெல்கம் டு த சேனல் கேவிபி டாக்கீஸ். நம்மளுடைய ஆன்மீக பயணத்தில் நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம கோவில்பட்டியில் உள்ள வராகியம்மன் கோவிலுக்கு தான். கோவில்பட்டியில் எங்கே இருக்குன்னு தானே கேட்குறீங்க. கோவில்பட்டியில் இருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தூரத்தில் நரிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் கிட்டத்தட்ட 7 அடி உயரம் கொண்ட இந்த வராகியம்மனுடைய சிலை இருக்குது. இந்த சிலை இங்கே வச்சு இன்னையோட 48 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு பஞ்சமி பூஜையும் இன்னைக்கு நடக்க இருக்குது. நிறைய பேருக்கு இங்கே இப்படி ஒரு கோவில் இருக்கிறதே தெரியாது. நீங்கள் கோவில்பட்டியில் இருந்து இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னா, கோவில்பட்டி, கடலையூர், மலைப்பட்டி, நரிப்பட்டி இப்படித்தான் போகணும். இந்த கோவிலுக்கு போக பஸ் வசதி அதிகமாக கிடையாது, ஒரு சில டைமுக்கு தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஆட்டோலையோ இல்லை வேன்லேயோ தான் போகணும். டூவீலரில் போனீங்க அப்படின்னா லேடிஸ் யாரும் தனியாக அந்த பக்கம் போகாதீங்க, கூட யாரையாச்சும் கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா நான் போனது காலையில் 9:30 மணிக்கு, அப்போவே அந்த பக்கம் ஒருத்தர் கூட இல்லை. ஸோ சேஃப்டி நமக்கு முக்கியம், அதனால் நீங்கள் தனியாக அந்த பக்கம் போக வேண்டாம். நீங்கள் சிந்தலக்கரையில் இருந்து இந்த கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா வெறும் 7 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த வராகியம்மன் கோவில் இருக்குது. ரொம்ப அமைதியான பகுதியில் உள்ள இந்த பிரம்மாண்டமான வராகியம்மன் சிலையை பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாரும் கண்டிப்பாக ஒரு தடவை இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பஞ்சமி அன்னைக்கு வராகியம்மனுக்கு உகந்த நாள். ஸோ அன்னைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப விசேஷமாக இருக்கும்.